தீர்மானம் என்பது நம்முடைய சுய விருப்பத்தின் விளைவு அல்ல. என் சுய விருப்பத்தை நான் நினைச்ச மாதிரி நினைச்ச நேரத்தில் எப்படினாலும் என்ன செய்யலாம், மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் தேவனுக்கு எடுத்த காரியத்தில் நான் எடுத்த தீர்மானத்தை நான் மாற்ற முடியாது. ஏன்னா நான் எடுத்த தீர்மானம் என்னையே மாற்றக்கூடிய. ரூத்து தம் மாமியோட பெத்லேமுக்கு வர்றப்ப ஒரு தீர்மானம் எடுக்கிறா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். உங்களை எங்க அடக்கம் பண்றாங்களோ அங்கதான் என்னை என்ன செய்யணும், மரணமே அல்லாமல் வேறு எதுவும் நம்மை பிரித்தா. ஹல்லேலூயா. ஏழோ வயசுல ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, அந்த தீர்மானத்தினுடைய தாக்கம் எதுவரை, until my death. ஹல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கலாம் இல்ல, மாமி உங்களோட நான் பெத்லகே மறேன், வந்தா எப்படி இருக்குன்னு எனக்கு என்ன செய்யல தெரியல, வேணும்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு உங்களோட வந்து இருந்து பார்க்கறேன், என்ன செய்யணும், இருந்து பார்க்கறேன். கர்த்தருடைய நடத்துதல் நல்ல ருசியா இருந்தா உங்களோட என்ன செய்யறேன், இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவ தேவனுடைய நன்மைகளை ருசி பார்த்துட்டா தீர்மானம் எடுத்தா, தேவனுடைய நன்மைகளை ருசி பார்த்துட்டு தீர்மானம் எடுக்கிறது வேற, தேவனை ருசிச்சுட்டு தீர்மானம் எடுக்கிறது வேற. தாவீது சொல்றான், கர்த்தருடைய நன்மையை ருசிச்சு பாருன்னு சொல்லல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆண்டவரே, நீங்க செஞ்ச நன்மையை ருசிச்சுட்டு நான் தீர்மானம் எடுக்கிறவன் இல்ல, நீங்க நல்லவர் என்பதை ருசிச்சதுனால இந்த தீர்மானத்தை நான் என்ன செய்கிறேன், ஆண்டவர் செய்கிற நன்மையை ருசிச்சுட்டு, ஆண்டவர் செய்கிற ஆசீர்வாதங்களை ருசிச்சுட்டு சும்மா தீர்மானம் எடுக்க நிறைய பேர் உண்டு. ஆனா என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் கிருபை உள்ளவர், என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். எங்க கேம்ப்ல இப்ப ஒருத்தர் வந்திருந்தார், மார்ச் மாசம் அவருக்கு ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்ல பிரெயின்ல காத்து போயிருச்சு, பிரெயின்ல வந்து காற்று போக முடியாத அளவுக்கு தேவன் அதை சீல் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா ஆக்சிடென்ட் ஆகி மூளையில காத்து போயிருச்சுன்னா முதல்ல காதுல இருந்தா என்ன வரும், ரத்தம் வரும். காதுல இருந்து ரத்தம் வந்துருச்சுனாலே ரொம்ப சீரியஸான கேஸ், ஏன்னா பிரெயின்ல என்ன போயிருச்சு, காத்து போயிடுச்சு. இவர் காதுல இருந்து ரத்தம் வராம இந்த ஜாஸ்ல அடிபட்டதுல கீழே ஓடி ஃபுல்லா பிரெயின்ல கம்ப்ளீட்டா காற்று, அடுத்து லிவர் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிருச்சு, ஈரல் போச்சுனாலும் அடுத்து ரெக்கவர் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிரெயின்ல நாலு பிளாக், விளாய் எலும்பு வரிச்சு வரிச்சியா இருந்த எலும்பு வரா போச்சு, கையில பிராக்சர். ராமச்சந்திரால தூக்கி போடுறாங்க, நாலு நாள் ட்ரீட்மெண்டே இல்லை, ஏன்னா அனஸ்தீசியா கொடுத்தா உயிருக்கு கேரண்டியே இல்லை, ஏன்னா ஃபுல்லா ஏர் போயிடுச்சு உள்ளுக்குல, என்னமே செய்ய முடியாது. வெறுமன் ஒரு ட்ரிப்பை மட்டும் போட்டு அப்படியே போட்டிருக்காங்களாம், நாலு நாள் அஞ்சு நாள் அப்படியே கிடந்தாராம். முடிஞ்ச பின்னாடி அஞ்சாவது நாள் டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னாராம், இவனுக்கு ஏதோ மிராக்கிள் நடந்திருக்கு, தூக்கி சர்ஜரிக்கு போடுங்க அப்படின்னாராம். திரும்ப செக் பண்ண அந்த பிளாக்கு காணாம், ட்ரீட்மெண்டே இல்லாம வலி உயிர் போச்சான், துடிச்சார அஞ்சு நாளும். அவர் சொல்றாரு, என் தேவனுக்கு எந்த முறுமுறுப்பு என் வாயில வரல, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்மைய ருசிச்சு ஸ்தோத்திரம் சொன்னாரா, நல்லவருங்கிறத ருசிச்சு ஸ்தோத்திரம் சொன்னாரா. ரூத்து என்ன நன்மை செஞ்சாரு அவருக்கு பின்னாடி போறதுக்கு, புருஷனை இல்ல, குழந்தை இல்ல, மாமனார இல்ல, வீடு முழுசு எழவு எழவு எழவு. ஆனா அதன் மத்தியில சொல்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், அவருடைய ஆசீர்வாதத்தை ருசிச்சுட்டு சொல்லல, அவரை ருசிச்சுட்டு சொன்ன. தீர்மானம் எடுக்கணும்னா அவர் நல்லவர் என்பதை ருசிக்கிற அனுபவம்.
ஹாலேலூயா ஹாலேலூயா. ருசிச்சிட்டு தீர்மானம் எடுக்கிறான் பாருங்க, அவன் இருதயத்துல விசுவாசமே இல்ல. வாழ்வோ சாவோ உங்களோட தான் ஆண்டு வரேன். நீங்க இல்லாம என் கதை முடியக்கூடாது, உங்களோட தான் என் கதை என்ன செய்யணும். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க உங்களோட நான் என்ன செய்வேன், இருக்க விரும்புறேன். அவருடைய நோக்கம் ஆசீர்வாதம் இல்ல, தன்னோட மாமிக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. இந்த மாதிரி தேவன் நல்லவருங்கிறத ருசிச்சு யாரெல்லாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்களோ அந்த தீர்மானத்தினுடைய தாக்கம் வாழ்நாள் முழுசும் இருக்கும், என் ஆயுசு காலம் முழுசும் இருக்கும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் இருக்கும். வாழ்க்கையினுடைய ஏற்ற தாழ்வுகள் என்ன பாதிக்கிறதே இல்லை, வாழ்க்கையினுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன பாதிக்கிறதே இல்லை, வாழ்க்கையினுடைய உயர்வு தாழ்வு வறுமை செல்வம் பணம் பணம் இல்லாத நிலைமை கஷ்டம் நஷ்டம் எதுவும் என்ன பாதிக்கிறது இல்லை. ஏன்னா நான் நன்மையை மனசுல வச்சு நான் தேவனை ஃபாலோ பண்ணல, தேவன் நல்லவர் என்பதை மனசுல வச்சு அவர் பின்னாடி வந்தவன். இந்த மாதிரி பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய தீர்மானங்கள் பிறக்கும், அது வாழ்நாள் முழுவதையும் நீடிக்கும். ஆமென்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவருக்காக நான் ஏன் ஓடுறேன்னா அவர் என்னமோ எனக்கு தருவாருன்னு நான் ஓடல, ஓடுறதே அவருக்காக, அவருடைய நன்மைகளுக்காக ஓடுறவன் அவன் ஒரு வேற ரகம், அவருக்காக ஓடுறவன் அவன் ரகமே வேற. ஹல்லேலூயா. 14வது வசனம் இப்படி பாருங்க, அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலில் பிரபலமாக கடவது. சொல்லுவ, நான் என்ன அப்படி செஞ்சேன் உங்களுக்காக, எனக்கு இவ்வளவு பெருசா என்ன உயர்த்தி வச்சிருக்கிறீங்க நீங்க, தேவனுக்காக நான் காண்பிச்ச வைராக்கியம் மனுஷர் பார்வையில தான் சிறுசு, ஆனா தேவனுடைய பார்வையில் அது பெருசு. அவர் சொல்லுவாரு, என்ன பெருசா செஞ்சிட்டேன்னு சொல்ற, யார் செய்வா நீ செஞ்ச காரியத்தை. எல்லாரும் நல்ல நன்மையை பெற்றுக் கொள்றதுக்கு ஆசீர்வாதத்துக்காக என் பின்னாடி வர்றா, ஆனா நீ எனக்காக வர்ற, நீ நன்மையை பெற்றுக்கொள்ள வந்த, நான் நல்லவருங்கிறதுல வந்த, நீ நீ நன்மையை ருசிச்சவல்ல, நான் நல்லவருங்கிறத ருசிச்சவ, என் மகளே உனக்கு சௌக்கியத்தை நான் தேடாம இருப்பனா. அவருக்காக அவரை தேடுறவனுக்கு தேவைப்படுற சௌக்கியத்தை அவர் தேடுவாருங்க. என் வேலை உங்களை தேடுறது ஆண்டவர், உங்க வேலை உங்களுடைய காரியம் எனக்கு தேவைப்படுற சௌக்கியத்தை தேடி தர்றது ஆண்டவர். எனக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுதுப்பா, ஆனா எனக்கு தேவையான சௌக்கியம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தானே தெரியுது. நீங்க நல்லவருங்கிறது எனக்கு தெரியுது, ஆனா எனக்கு தேவைப்படுற நன்மை எங்க இருக்குன்னு உங்களுக்கு தானே தெரியுது. சொல்லாத ரூத் அப்படி, நீ பெரிய காரியங்கள் எனக்காக செஞ்ச மகள், நீ எல்லாரும் மாதிரி இல்ல ரூத்து. அவருக்காகவே அவரை பின்பற்றுகிறவன் விசேஷமானவன். அவன் எல்லாரோட பொத்தம் பொதுவா வச்சு பார்க்க அவரால முடியாது, அவங்க விசேஷமானவங்க. அப்ப அவருக்காக நான் எடுத்த தீர்மானத்தை விட எனக்கு அவர் காண்பிச்ச தயவு பெருசு, எனக்கு அவர் காண்பிச்ச இரக்கம் பெருசு. கடந்த நாட்கள்ல தேவன் மேல உள்ள பக்தி வைராக்கியத்தை நிமித்தம் எப்படிப்பட்ட தீர்மானத்தை நீங்க எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, அதை கனம் பண்ணும்படியாய் தேவன் உங்களோடு இடைபடுவார். இடையில எந்த ஒரு காரியமும் குறுக்கிட அனுபவிச்சிடாதீங்க, அது உங்களுக்கு விளைய காத்திருக்கிற அவருடைய ஆசீர்வாதத்தை பாதிச்சிடும்.
ஹல்லேலூயா. அவ வாழ்ந்த நாள்ல ஏ அப்பா எனக்கு போவாசோட, எனக்கு போவாசா, எனக்கு போவாசோட வயலா, அதை நினைச்சு பிரமிச்சுட்டு இருந்திருப்பா. ஆனா அவ மரிச்சா பாருங்க, அவ சந்ததியிலதான் ஓபேத்து, ஓபேத்து மூலமா ஈசாய், ஈசாய் மூலமா தாவீது, தாவீது மூலமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் மூலமா இன்னைக்கு நீங்களும் நானும். ஹல்லேலூயா. அவருக்காக அவர் பின்னாடி வர்றான் பாருங்க. அவரை, அவருடைய நன்மையை ருசிக்காம அவரை ருசிச்சு அவரை கெட்டியா பிடிக்கிறான் பாருங்க. அவருடைய சரித்திரத்தை பேசுறப்ப அவங்களையும் சேர்த்து பேசாம இருக்க முடியாது. கைகாட்டில பிட்டோன்னு அவங்களுக்கு பிரெயின்ல ஸ்ட்ரோக் வந்து கை கால் எல்லாம் விழுந்து பேச்சு வராம நடக்க முடியாம ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அவரை படுக்கையில் கிடக்குறாரு, பேச்சு வரல, எதுவுமே வரல. பல லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு அபிஷேகப்பட்ட தேவ மனுஷனை ஆண்டவரே நீங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி அவங்களுக்காக எல்லாரும் தரப்புல நின்று கதறிட்டு இருந்த நாட்கள் அது. அவருக்கு அப்பதான் பல நாட்களுக்கு பிறகு நினைவு வருது, பேசவும் முடியாது, உணர்வு மட்டும்தான் வந்திருக்கு. மகனோட கையை பிடிச்சி அவனுடைய விரலை எடுத்து வச்சுக்கிட்டு தொடையில் ஏதோ ஒரு பகுதியில் எழுதினாரன் உடம்புல, தேவன் உண்மை உள்ளவர். இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் ஒரு கையோட அந்த ஒரு காலோட பேச்சு நல்லா இருக்கு. எல்லா ஆராதனைக்கும் வர்றாங்க, எல்லா பிரேயருக்கும் வர்றாங்க, எங்களோட சேர்ந்து ஆராதிக்கிறாங்க, எங்களோட சேர்ந்து துதிக்கிறாங்க, எங்களோட சேர்ந்து வேத வசனத்தை கேட்கிறாங்க. இத்தனை வருஷம் ஊழிய செஞ்சனே எனக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்கல, என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். நான் சொன்னேன் சுதந்திர வாழியும் சுதந்திரமோங்கிற தலைப்புல ஜூன் மாசத்துல பாஸ்டர்ஸோட பிள்ளைங்களுக்காகவே ஒரு கேம்ப் பண்ண போறான்னு சொன்ன உடனே கூப்பிட்டு பேசுறாரு, பிரதர் இத்தனை வருஷம் ஓடிட்டேன், என் மகன் வேலையில இருக்கிறான், என்னைக்குன்னு சொல்லுங்க, என் மகனை நான் என்ன செய்யணும், அந்த கேம்புக்கு அனுப்பி வைக்கணும். வேலை இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன் தனக்கு எந்த அற்புதமும் நிகழாத அந்த மரண போராட்டத்தில் நல்ல பிராயத்தில் இருக்கிற தான் மகனுடைய விரலை பிடிச்சி தேவன் உண்மையுள்ளவர்னு என்னைக்கு எழுதினாரோ அன்னைக்கே அந்த தம்பியோட இருதயத்தில் ஊழியத்துக்கான விதைய விதைச்சிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு காலம் ஆனாலும் அந்த மகனால அதை மறக்க முடியுமா நீங்க சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு கஷ்டத்துல, இவ்வளவு நெருக்கத்துல, பேச்சு வரல, உயிர் பழப்பமா என்னன்னு தெரியல, இவ்வளவு கஷ்டத்துல தேவனுக்காக வைராக்கியமா நிக்க முடியுமா? எங்க அப்பா சாட்சின்னு சொல்லக்கூடிய விதத்துல அந்த தேவ மனுஷன் தன்னுடைய சரித்திரத்தை தன் மகனுடைய மனசுல எழுதினாரு. வீணா போகுமா? எந்த ஒரு ஆதாயத்துக்காகவோ, எந்த ஒரு நஷ்டத்தை மனசுல வச்சு, எந்த ஒரு கஷ்டத்தை மனசுல வச்சு தேவனு குரோதமா எந்த வார்த்தையும் பேசுறார். யோபு உடவா எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு பிள்ளையத்தானே இழந்தேன், அத்தனை பிள்ளையும் இழக்கலையே, ஏதோ தொழில ஒரு பிள்ளைதான் நஷ்டம் ஆச்சு, ஒட்டுமொத்தமா நஷ்டம் ஆகலையே. பொறுமையா இருந்தாரு, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு தன் வாயினால தேவனை குறிச்சு குறை என்ன செய்யல, பாவம் செய்யல. அதனாலதான் அவர் சரித்திரம் இன்னைக்கு அவரை குறிச்சு பேசுறோம். ஆமா சொல்லுங்க, இன்னைக்கு அவர் சாட்சி நம்மளை உலுக்குது, தட்டி எழுப்புது. கஷ்டத்துல பாடுகள் மத்தியில் இருக்கிற மக்களை உயிர்ப்பிக்கிற ஒரு ஜீவனுள்ள சாட்சியா இருக்கு. ஹல்லேலூயா.
ஆமென் சொல்லுங்களேன். அந்த மாதிரி ஒரு தரமுள்ள ஜனம் இங்க இருந்து பறக்காதா? இந்த மாதிரி தேவனுக்காக வைராக்கியமா நிற்கிற ஒரு எவ்வன ஜனம் இந்த தீவில பறக்காதா? தேவன் வந்த எந்த விதமான கலப்படத்துக்கு இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய வைராக்கியமான ஆட்கள் இந்த சர்ச்சில் பிறக்க மாட்டாங்களா? பிறப்பார்கள். பிறக்கிற ஆண்டு இது. யாரு போனாலும் நான் போமாட்டான் ஆண்டவரே, உங்க பக்கம் வைராக்கியமா நிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹாலேலூயா.